ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த ஃபாஸ்ட்டாக போடிட்டுருக்க இந்த உலகத்தில் நம்மளோட உடம்பை ஹெல்த்தியாக வச்சுக்கிறது நம்மக்கிட்ட தாங்க இருக்குது. ஸோ என்ன தான் நம்ம ஃபாஸ்ட் ஃபுட்டு அது இது நம்ம அந்த கடையில் இந்த கடையில் வாங்கி சாப்பிட்டாலும், ஸோ நம்மளோட ஹெல்த்தை நம்ம பார்க்குற மாதிரி ஃபுட்டை வந்து நம்ம தான் கண்டிப்பாக எடுத்தே ஆக வேண்டியிருக்கு. ஸோ நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா களி செய்யலாம் அப்படின்ட்டு நான் இன்றைக்கி வந்து ஃபர்மெண்ட் பண்ணாமல் புளிக்க வைக்காமல் ஸ்ட்ரெயிட்டாக அப்படியே நான் செய்ய போகிறேன். ஸோ நான் இன்றைக்கி வந்து 1.25 கிளாஸ் அளவுக்கு பார்த்தீங்கன்னா நான் கேழ்வரகு எடுத்து நல்லா கையில் போட்டு பினஞ்சிக்கிட்டேன். இது பார்த்து நல்லா ஃப்ளோயாக இருக்கணும், தண்ணி போல் இருந்துச்சுனா தான் நம்மளுக்கு கிண்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அது. ஸோ நல்லா கிண்டுனதுக்கப்புறமோ ஒரு அகலமான பாத்திரமோ இல்லையோ பானை இல்லை நான் வந்து கடாய் போட்டு நான் கிண்டுறேன். ஏன்னா அப்போ தான் கிண்டுறதுக்கு வாட்டமாக இருக்கும் அப்படின்ட்டு. எப்போவுமே இந்த மாதிரி களி கிண்டுறீங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி உட்டன் லேடரில் வந்து நீங்கள் பண்ணீங்க அப்படின்னு தான் அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நம்ம நார்மல் கரண்டி வச்சு யூஸ் பண்ணோன்னா சூடு ஏறும் போது அது கையில் வந்து பிடிக்க முடியாது. அதனால வந்து உட்டு யூஸ் பண்ணிங்கன்னா நம்மளுக்கு ஹீட் வந்து அந்தளவுக்கு கையில் படாது. ஸோ தண்ணி ஊற்றி நல்லா கிண்டும் போது அந்த கேழ்வரகு நல்லா வெந்து வர்றது அந்த கலர் சேஞ்ச் ஆகும் போதே நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஸோ நல்லா கிண்டுங்க. நல்லா கிண்டும் போது சைடில் எல்லாம் ஒட்டிக்கிட்டு இருக்கும் அது எல்லாமே அந்த உடன் லேடல் வச்சு நல்லா சுரண்டி எடுத்துட்டிங்க அப்படின்னா நல்லா ஒட்டாமல் பதத்தில் வரும். வந்ததுக்கப்புறமா நீங்கள் கையில் தொட்டு பார்த்தீங்கன்னா கையில் ஸ்டிக் ஆகாமல் இருக்கும். ஸோ அந்த பதம் வந்துடுச்சு அப்படின்னா அந்த கேழ்வரகு வந்து உருண்டை பிடிக்கிறதுக்கு ரெடியாகிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ கீழே கொஞ்சம் அடி பிடிச்சம்மா தெரியும், பட் ஆனால் எதுவுமே அது அடியே பிடிக்காது. ஏன்னா அது கொஞ்சம் கையில் ஸ்ட்ரென்த்து தேவைப்படும், நல்லா கிண்டி எடுத்துக்கிட்டால் மட்டுமே போதும். ஸோ இப்போ கேழ்வரகு ரெடி ஆகிடுச்சு. இது ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டு தான் நம்ம கலந்துருக்கோம். இருந்தாலும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா உருண்டை பிடிக்கிறதுக்கு ஒரு அகலமான பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி லைட்டாக உப்பு போட்டு கை பொறுக்கிற அளவுக்கு சூடு இருந்தால் போதும். கையில் தண்ணி தொட்டு நல்லா உருண்டை பிடிச்சி அந்த உப்பு தண்ணிக்குள்ளே முக்கி எடுத்து வச்சுட்டிங்க அப்படின்னா அது சூப்பராக ஒரு ரவுண்டாக ஒரு பால் ஷேப்பில் வந்துடும். இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு நீங்கள் அடுத்த நாள் காலையில் களியாகவும் சாப்பிடலாம், இல்லைனா கூழாகவும் நீங்கள் சாப்பிடலாம். ஸோ நான் பார்த்தீங்கன்னா அதை உருண்டை பிடிச்சி வச்சுட்டு கருவாட்டு குழம்பு வச்சு சாப்பிட்டேன். நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா கூழாக செஞ்சு சாப்பிட்டேன். ஸோ நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், உடம்பை ஹெல்த்தியாக வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு பார்க்கலாம். பாய்.